हलो फ्रेंड्स वेलकम टू अक्कम पक्कम समयल इनकी नम्म एन्ना पाक्क पोरोम पाथिंगना समयल निगल्ची इल्लाम इंद ब्लौस वंदु कट्टिंग वंदु एप्पडि पण्णलाम पाक्कलाम नम्म कुरैवान तुणियिल कूड नम्म ब्लौस एप्पडि ईसिया तैक्कलाम फर्स्ट ना सोल्लि कोडुक्क पोरेन पोडव पाथिंगना इंद पोडव இதுக்கு ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி வெச்சிருக்கேன் இது வந்து பின்பாகம் இதுதான் ப்ளவுஸ் இது வந்து லைனிங் துணி கட் பண்ணி வெச்சிருக்கேன் இது கட் பண்ற வீடியோ வந்து மறுபடியும் தனியா போடுறேன் இப்போ இது கம்மியா இருக்கு நமக்கு இது வந்து बैक साइड வந்து 14.5 இருக்கு அது இந்த அலவு ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம இங்க பாருங்க 14.5 க்கு எங்க வருதுன்னு பாருங்க இப்போ நமக்கு கீழ இந்த துணி வந்து ரொம்ப கச்சலா இருக்கு அத வந்து நம்ம நீட்டா எப்படி தைக்கலாம்னு நான் இதல சொல்லி கொடுக்க போறேன் रेंच अगल ब्लौसोड की भाग अील तुणी पत्ना इतमी जॉन पड़ी के ब्लौसोड फ्रंट साइड नाम वो रेच कट पुणी ब्लौस तुणी लाइनिंग तुणी मून वादी वचिकल इतमी ना तक इतना मेल तयल पटकल इंल तयल पड़मान तयल पटर इतनी शोल इंच विटे नम नम रेंडा इपड़े मड़ी तेकन ना ना प्स पड़ी नीवी ओटको इत वो इपड़े इं तयल पटर वेद इंगे ना स्टिच पड़े नम्मलुक्कु तेवैयान पिन्पक्कम उयरम वंदु 14.5 करेक्टा वंदिच्चु पारुंगा पिन्पक्कम उयरम वंदु नम्मलुक्कु करेक्टा अंद 14.5 वंदिच्चु इदु मादिरि नम्म वंदु बैक साइड वंदु ईसिया फिनिश पण्णलाम इप्पो इदु वंदु इप्पडि सुत्ति एल्ला पक्कमुम नम्म तैयल पोट्टुक्कलाम
இப்போ நான் இது சுத்தி தையல் போட்டுருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு 4 இன்ச் அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சுக்கலாம். நம்ம இதை வந்து நம்ம வெளியில் தெரியாத மாதிரி ஃபிட்டிங்கை எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியாக இப்படி பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு துணி மிஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்தது வந்து நம்ம கை வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டாட் எல்லாம் பிடிச்சி பேக் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா துணி வந்து கம்மியாக தான் இருக்குது. இது வந்து லைனிங் துணி. இப்போ இதோட கை பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. அதையும் நம்ம வெளியில் தெரியாத மாதிரி எப்படி தைக்கலான்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் சைடும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பார்டர் வந்து வேறு வழி இல்லை, இப்படி தான் கட் பண்ணி ஆகணும், அந்த அளவுக்கு தான் துணி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு துணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ப்ளவுஸு, பேக் சைடு இது மால் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அப்போ வந்து உங்களுக்கு குழப்பமாகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு திருப்பி இதை வந்து ஜாயின் பண்ண போகலாம். நம்ம இந்த 10வது இடத்துல ஜாயின் பண்ண போகலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அதிகமாக தேவைப்படாது, நம்மளுக்கு மேலே தான் துணி பத்தலை, அதனால் மேல் சைடு இப்படி கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணி மேல் தையல் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு கையும் தைச்சு முடிச்சிருக்கோம். இது மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேல் தையல் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து மெயின் துணியில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கையோட உயரம் வந்து 7.5 இருக்குது. 7.5 நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறது எல்லாம் வந்து வீடியோ வந்து நீங்கள் இது ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம அக்கம் பக்கம் சமையலில். நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு நான் ஸ்டிச்சிங் கட்டிங் எல்லாமே உங்களுக்கு தையலில் எந்த டவுட் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து கிளியர் பண்ணி விடுறேன். இப்போ இது வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் துணியை கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வர மாதிரி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடு வந்து நம்ம முந்தானி போடும்போது இது தெரியாது. அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா முன்பாகம், இதுவும் நான் கட் பண்ணி மார்க் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பார்டர் வந்து நம்ம வேர் பண்ணும்போது ரைட் சைடு வர மாதிரி தைக்கணும். அப்போ வந்து இந்த பார்டர் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது, சேலை மறைச்சிக்கும். வேறு வழி இல்லை, நம்ம வந்து இது மாதிரி தைச்சாதான் இந்த உடவையில் இருக்கிற ப்ளவுஸையே நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வேண்டி தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து இப்போ வந்து சுற்றி இப்படி தையல் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து சுற்றி தையல் அடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். டாட் பிடிச்சி வச்சுருக்கேன்.
பாருங்கள் நம்ம டாட் பிடிச்சி ப்ளவுஸை முன்பாகத்தை இப்படி வைக்கும்போது இது வந்து இப்படி நிற்கணும். அப்போ ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பார்டர் வந்து பட்டியெல்லாம் வச்சு தைக்கும்போது கொஞ்சமாக தான் வெளியில் தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கும்போது சேலை மறைச்சிக்கும், சுத்தமாகவே நம்ம வெளியில் தெரியாமல் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஃபுல்லாக வந்து 1 ஹவரில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ப்ளவுஸ் மொத்தமும் எப்படி வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் தையல் வந்து ஒரு 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தையலில் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதை பார்த்துட்டு நான் மேலே மேலே வீடியோ, உங்களுக்கு தையலில் நிறைய டவுட் இருக்கும் லேடிஸுங்களுக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, ஒரு 1 ஹவர் ஆச்சு, தைச்சி முடிச்சிட்டேன். ஹெம்மிங் எல்லாம் கூட பண்ணியிருக்கேன். பாருங்க, 10வது துணியில் எவ்வளவு சுலபமாக தைச்சிட்ட பாருங்க. இந்த முன்பாகத்தில் ரைட் சைடு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் வெளியில் தெரியும், அதுவும் சேலை போடும்போது உங்களுக்கு தெரியாது. இப்போ இது மாதிரி நிறைய உங்களுக்கு டவுட் வரும். பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தைக்கும்போது நிறைய டவுட்டு, ப்ளவுஸ் தைக்கும்போதெல்லாம் வரும். அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு மேலே மேலே இந்த மாதிரி தையல் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.